வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் எச் ஜே சூர்யா நடிப்பில் வெளிவந்து திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற திரைப்படம் நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை படத்தோட 10வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இந்த படம் 5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகியிருந்துச்சு. தமிழ்நாட்டில் 10வது நாள் இந்த படம் 65 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 10 நாளில் மொத்தமாக தமிழ்நாட்டில் நெஞ்சம் மறப்பதில்லை படம் 10 கோடியே 13 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் நெஞ்சம் மறப்பதில்லை படம் 10வது நாள் 4 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 57 லட்ச ரூபாயும் இந்த படம் கேரளாவில் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10வது நாள் மட்டும் 7 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக கர்நாடகாவில் 1 கோடியே 1 லட்ச ரூபாயும் நெஞ்சம் மறப்பதில்லை படம் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10வது நாள் 1 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 34 லட்ச ரூபாயும் நெஞ்சம் மறப்பதில்லை படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 10வது நாள் மட்டும் 77 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக இந்தியாவில் 11 கோடியே 95 லட்ச ரூபாயை நெஞ்சம் மறப்பதில்லை படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் அதாவது வெளிநாடுகளில் 10வது நாள் 4 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக வெளிநாடுகளில் 1 கோடியே 8 லட்ச ரூபாயை நெஞ்சம் மறப்பதில்லை படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 10வது நாள் மட்டும் 81 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக உலகம் முழுவதும் 13 கோடியே 3 லட்ச ரூபாயும் நெஞ்சம் மறப்பதில்லை படம் வசூல் பண்ணியிருக்கு. இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் தலா அஜித் மற்றும் நயன்தாரா நடிப்பில் கடந்த 2007ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்று இப்போது டிஜிட்டல் முறையில் ரீ ரிலீஸ் ஆகியிருக்கிற திரைப்படம் பில்லா. ரீ ரிலீஸ் ஆன படத்திற்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்குமான்லாம் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு பில்லா படத்துக்கு சூப்பரான வரவேற்பு முதல் 3 நாட்கள்லேயே கிடச்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட 3வது நாள் ரீ ரிலீஸ் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 3வது நாள் இந்த படம் 73 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் மொத்தமாக தமிழ்நாட்டில் 2 கோடியே 1 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 3வது நாள் மட்டும் 5 லட்ச ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக கேரளாவில் 13 லட்ச ரூபாயை பில்லா படம் ரீ ரிலீஸ் ஆகி வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 3வது நாள் மட்டும் 78 லட்ச ரூபாயும் 3 நாளில் மொத்தமாக உலகம் முழுவதும் 2 கோடியே 14 லட்ச ரூபாயை பில்லா படம் வசூல் பண்ணியிருக்கு. தளபதி விஜய் மற்றும் விஜய் சேதுபதியின் நடிப்பில் கடந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்று இன்னும் திரையரங்கில் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கிற திரைப்படம் மாஸ்டர். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தார். இந்த படம் இப்போது நிறைய தேட்டரில் ரீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. புதுப்படம் எதுவும் சரியாக ஓடாததுனால இப்போதைக்கு சுமார் 120 திரையரங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த படத்தோட 61வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 61வது நாள் 24 லட்ச ரூபாயை மாஸ்டர் படம் வசூல் பண்ணியிருக்கு. 61 நாளில் மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 150 கோடியே 52 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் ஃபைனல் கலெக்ஷனாக மாஸ்டர் படம் 32 கோடியே 78 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ஃபைனல் கலெக்ஷனாக மாஸ்டர் படம் 21 கோடியே 63 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனல் கலெக்ஷனாக 14 கோடியே 20 லட்ச ரூபாயை மாஸ்டர் படம் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் விஜய் த மாஸ்டர் ஹிந்தி வெர்ஷன் படம் 6 கோடியே 43 லட்ச ரூபாயை ஃபைனல் கலெக்ஷனாக வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் கலெக்ஷனாக மாஸ்டர் படம் 4 கோடியே 80 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 61வது நாள் 24 லட்ச ரூபாயை மாஸ்டர் படம் வசூல் பண்ணியிருக்கு. 61 நாளில் மொத்தமாக இந்தியாவில் 231 கோடியே 88 லட்ச ரூபாயை மாஸ்டர் படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 61வது நாள் மட்டும் 80 லட்ச ரூபாயும் 61 நாளில் மொத்தமாக 75 கோடியே 29 லட்ச ரூபாயை மாஸ்டர் படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கிற மாஸ்டர் படம் 61 நாளில் 307 கோடியே 7 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நடிகர் த்ருவ் சர்ஜா நடிப்பில் வெளிவந்திருக்கிற பொகரு திரைப்படத்தோட 24வது நாள் வசூல் மற்றும் 24 நாள் மொத்த வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் செம திமிருன்னு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் செம திமிரு படம் ஃபைனல் கலெக்ஷனாக 3 கோடியே 8 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் ஃபைனல் கலெக்ஷனை 8 கோடியே 41 லட்ச ரூபாயை பொகரு கலெக்ஷன் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனல் கலெக்ஷனாக பொகரு திரைப்படம் 46 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 24வது நாள் 60 லட்ச ரூபாயும் 24 நாளில் மொத்தமாக கர்நாடகாவில்
40 கோடியே 37 லட்சம் ரூபாயும் பகரு படம் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் கலெக்ஷனாக 38 லட்சம் ரூபாயை பகரு படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 24வது நாள் 60 லட்சம் ரூபாயும் 24 நாளில் மொத்தமாக இந்தியாவில் 52 கோடியே 70 லட்சம் ரூபாயை பகரு திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஃபைனல் கலெக்ஷனாக 44 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 24வது நாள் மட்டும் 60 லட்சம் ரூபாயும் 24 நாளில் மொத்தமாக உலகம் முழுவதும் 53 கோடியே 14 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நடிகர் விஷால் நடிப்பில் வெளிவந்து திரையரங்கில் இன்னும் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கிற திரைப்படம் சக்ரா. சக்ரா படத்தோட 24வது நாள் வசூல் மற்றும் 24 நாள் மொத்த வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 24வது நாள் சக்ரா படம் 6 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 24 நாளில் மொத்தமாக தமிழ்நாட்டில் 15 கோடியே 29 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. சக்ரா படம் ஆந்திரா தெலுங்கானாவில் ஃபைனல் கலெக்ஷனாக 9 கோடியே 60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனல் கலெக்ஷனாக 1 கோடியே 17 லட்சம் ரூபாயை சக்ரா படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ஃபைனல் கலெக்ஷனாக 2 கோடியே 40 லட்சம் ரூபாயை சக்ரா படம் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் சக்ராவோட ஹிந்தி வெர்ஷன் படம் 24வது நாள் மட்டும் 4 லட்சம் ரூபாயும் 24 நாளில் மொத்தமாக நார்த் இந்தியாவில் 1 கோடியே 25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் கலெக்ஷனாக சக்ரா படம் 53 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 24வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 24 நாளில் மொத்தமாக இந்தியாவில் 30 கோடியே 28 லட்சம் ரூபாயை சக்ரா படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஃபைனல் கலெக்ஷனாக 2 கோடியே 12 லட்சம் ரூபாயை சக்ரா படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 24வது நாள் மட்டும் 10 லட்சம் ரூபாயும் 24 நாளில் மொத்தமாக 32 கோடியே 5 லட்சம் ரூபாயை சக்ரா படம் வசூல் பண்ணியிருக்கு.